நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேனேஜர் சார், நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கால் பண்ணவா? சாரி. ஓகே அர்ச்சனா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கார்த்திக், அது நீங்க மாமி சொன்னதை கேட்டீங்கல்ல? அதுக்கு அத நினைச்சுதான் டென்ஷனா இருக்கியா? ஆமா கார்த்திக், நீங்களே சொல்லுங்க, எப்படி பெத்த குழந்தைய இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுக்க முடியும்? நக்ஷ ஒரு 2 மினிட்ஸ் என் கூட இல்லைனாலே என்னால இது தாங்கிக்க முடியல, ரொம்ப துடிச்சு போயிடுறேன். அப்படி இருக்கும்போது ஒரு பச்சை குழந்தைய இன்னொருத்தருக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இங்க பாரு அர்ச்சனா, எந்த விஷயத்தை நினைச்சு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுறியோ அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நிறைய வீட்டுல இப்படி நடக்கிறது உண்டு. முதல்ல எல்லாம் 4-5 குழந்தைகளுக்கு மேல பெத்துக்குவாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலிஸா இருப்பாங்க, யாரு யார வளர்க்கறாங்கன்னு தெரியவே தெரியாது. நீயே பாரு, நம்ம ரஞ்சன் மாமாவ அவரோட பெரியப்பா வளர்த்திருக்காரு, அதுவும் எவ்வளவு பாசமா பெத்த மக மாதிரி பாத்துட்டு இருக்காரு. பெரியம்மாவோட அம்மா அப்பாவுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கணும், அதனாலதான் குழந்தைய தூக்கி அப்படி கொடுத்துருக்காங்க. யாரும் எதையும் பறிக்கவே இல்ல, அதனாலதான் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது கார்த்திக், இருந்தாலும் சொல்றது சுலபம் ஆனா செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு தாய் அவ குழந்தைய தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துருவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அர்ச்சனா, இப்படி நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் பழைய விஷயங்கள். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரஞ்சன் மாமாவுக்கு இது வரைக்கும் எந்த கோபமும் இல்ல. அவரும் பெரியமாமால ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, பெரியமாவும் பாசம் வச்சிருக்காங்க. வேற வேற இடத்துல வளர்ந்ததால அவங்க உறவுல மாற்றம் வராது இல்ல. சூர்யா, என்னடா அனன்யா வயசுல இங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அட ஆமாமா, இப்பெல்லாம் பெத்தவங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு சின்ன வயசுல ஸ்கூல்ல காமிச்சறாங்க. அதோட மத்த குழந்தைகளோட சேர்ந்து கத்துக்கும் போது குழந்தைகளும் ஈஸியா கத்துப்பாங்க. சூர்யா, எதுக்கு நீ டீச்சர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, நம்ம அனன்யாவை தனியா பாத்துக்க சொல்லு. முதல் நாளுங்கிறதுனால அழுதுட போறா. அப்புறம் உன்னோட போன் நம்பரை கொடுத்து வச்சிரு. உன்னோடது மட்டும் இல்ல வந்தனாது, என்னோடது அப்பா அது கூட கொடுத்து வை. மறக்காம வீட்டு நம்பரையும் கொடுத்துரு, ஏதாவது அவசரம்னா போன் பண்ணுவாங்கல்ல. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லார் நம்பரையும் நான் கொடுத்துருக்கேமா. சூர்யா, எனக்கு ஒரு யோசனை. 2 மணி நேரம் தானே ஸ்கூல் இருக்கு, பேசாம நானும் வந்தனாவும் இங்கேயே இருந்து. குட் மார்னிங் எவ்ரிபடி. பெரியவங்க எல்லாரும் குழந்தைய விட்டுட்டு வெளியில போலாமே. சரி அனன்யா, இப்ப போலாமா? பாப்பலாம். போ. வந்தனா? என்னம்மா, ஒரு 2 மணி நேரம் தானே உன்ன பிரிஞ்சிருக்க போறா? இவளை இப்படி தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு வரலம்மா. நந்தினிய பாக்கணும்னு மனசு கிடந்து துடிக்குது சாந்தி, ஆனா அதே நேரத்துல பயமாவும் இருக்கு. அவ முன்னால என்ன கட்டுப்படுத்திக்கவே முடியாது. நான் அழாம எப்படித்தான் நடந்துக்க போறனோ தெரியல. அக்கா, நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கணும்க்கா. சாந்தி, குட்டி பைய துணியை ஈரம் பண்ணிட்டாமா? இந்த அர்ச்சனா கிட்ட சொல்லி துணியை மாத்த சொல்லு. குழந்தைங்க என்ன மாயம் பண்றாங்க, நம்மளை அப்படியே இழுத்து புடிச்சுக்கிறாங்க, ஒரு நிமிஷம் கூட விட முடியல. பார்க்கல நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஆனா எனக்கெனவோ நானும் குழந்தைய மட்டும் தனியா இருந்த மாதிரி தோணுது. ஒரு நிமிஷத்துல இவன் எல்லாரையுமே மறக்க வச்சிட்டான். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இப்ப வந்துடுறேங்கா. பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா மனசுல தோணத சொல்றதும் நல்லது தானே. அர்ச்சனாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். எங்க கிட்ட ஏன் அவ சொல்லலன்னு எனக்கு தெரியும் லலிதா. அர்ச்சனா ரொம்ப பக்குவமான பொண்ணு, ஏன் சொல்லலன்னு தெரியுமா?
இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா அம்மான சொல்லிஞ்சு போயிடுவேன்னு நினைச்சிருப்பான். அதோட பெரியப்பாவுக்கும் சொல்லி இருந்தா வேதனைப்படுவார்னு நினைச்சிருப்பான். அவ எங்க மேல ரொம்ப அக்கறையோட இருப்பா. தன்னை விட மத்தவங்கள பத்தி தான் அவ அதிகம் யோசிப்பா. வயசுல அவ சின்னவளா இருந்தாலும் எங்களை ரொம்ப அக்கறையோட பாத்துக்கிறா. நேத்து ராத்திரி அவ எங்களை எப்படி சமாதானப்படுத்தினான்னு பார்த்தல. அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. நேத்துல இருந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது நீங்க சொல்றதுல தப்பு இல்லைன்னு தோணுது. நீங்க சொன்னீங்கல்லக்கா, நந்தினியும் மாப்பிளையும் தங்கத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு. நம்ம மருமகளும் நந்தினியோட துக்கத்தை புரிஞ்சுக்கிறவ தானே? அதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம மருமக அர்ச்சனா இந்த குடும்பமும் சரி, இந்த குடும்பத்துல உள்ளவங்களும் சரி, நீங்களும் மாமாவும் நந்தினியும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறவ. அதனால அவளுக்கு இந்த விஷயத்துல எந்த ஆட்சேபனையும் இருக்காது. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு தடவை அவகிட்ட கேட்டு பாக்குறேனே. அதான்க்கா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. நம்ம அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் நடுவில் நடந்ததில்ல. ஆமாக்கா, நீங்க அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க, அவகிட்ட தங்கத்தை நந்தினிக்கு தத்து கொடுத்துட சொல்லுங்க. அக்கா, நான் புதுசா ஒன்னும் சொல்லலையே. இது பல வருஷங்களா நடக்கிற விஷயம் தானே? தேவகி கிருஷ்ணனை யசோதைக்கு கொடுத்தா, அம்மா பெரியம்மா கிட்ட என்ன கொடுத்தாங்க. இத பாருங்க அக்கா, நம்ம அர்ச்சனா மனசு வச்சா நந்தினி வாழ்க்கையில சந்தோஷம் வரும்ல. அவர் சொல்றது சரிதான் நீ. அந்த கடவுள் அருளால நம்ம மருமக மறுபடியும் தாயாகலாம். ஆனா நந்தினி, போது லலிதா, ரெண்டு பேரும் என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீயும் ஒரு தாய் தானே லலிதா, அப்படி இருக்குவது உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? நந்தினி அர்ச்சனா ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். ஒருத்தர் சந்தோஷத்துக்காக இன்னொருத்தர் சந்தோஷத்தை என்னால பறிக்க முடியாது. இல்லக்கா, நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நானே இப்படி சொல்றேன்னா இதுக்கு பின்னாடி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. அதே சமயம் நான் என்ன சொல்றேங்கறதையும் நீ புரிஞ்சுக்க. வேதனைப்பட போறது அர்ச்சனா மட்டும் இல்ல, எங்க பேர குழந்தை மேல நாங்க எல்லாரும் அன்பு வச்சிருக்கோம். உங்க மாமாவால ஒரு நாள் அந்த குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது, தெரியுமா? இதோட விட்டுடு, இனிமே இந்த மாதிரி யோசனை சொல்றத நிறுத்திக்க. உனக்கு சேர்த்துதான் சொல்ற லலிதா. அண்ணி, அண்ணி. அக்கா, நான் அர்ச்சனா கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் பேசிட்டேன். அவங்களும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சரின்னு சொல்றாங்க. நம்ம உடனே கிளம்பலாம்க்கா. அர்ச்சனாவும் நம்ம கூட வரேன்னு சொல்ற. எங்க போலான்னு சொல்ற? என்னக்கா, மறந்து போயிட்டீங்களா? நீங்க தானேக்கா சொன்னீங்க இன்னைக்கு ருக்மணி சம்பந்தியம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னு. அதுவா? நான் தான் சொன்னேன், நானே மறந்துட்டேன். அது வந்து சாந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்கக்கா. சரி வாங்கக்கா, கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பி போலாம். அது வந்து சாந்தி, நம்ம சம்பந்தியப்பா கிட்ட போய் எதை பத்தி பேசுறது? இப்பதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் நேரடியா பேசிடலாம்க்கா. ஆமா பெரியம்மா, நாம போயே ஆகணும்.
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் அங்க இருப்போம்ல. ஆமாக்கா, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம்ல. இவ்வளவு பேர் சேர்ந்து கிளம்புறோம். உட்காந்து பேசினா எல்லா விஷயமும் சரியாயிடும்க்கா. சரி சாந்தி, அவர்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிடுறேன். நானும் சாந்தியும் நந்தினி வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். நந்தினி ஊர்ல இருந்து வந்துட்டாளா? இல்ல, நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ வருவா. அப்புறம் எதுக்காக? அது இன்னைக்கு சம்பந்தி அம்மாவோட போன்ல பேசினேன். நந்தினி விஷயம் அவங்களுக்கு தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. தவறுதலா நான் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ பண்ணது பெரிய தப்பு தான் காவேரி. ஆமாங்க, அதனாலதான் நானும் சாந்தியும் அர்ச்சனாவும் நேரடியாவே போய் பேசலான்னு இருக்கிறோம். போகட்டுமா? போயிட்டோம். நேரம் ஆயிடுச்சு, ஆனா டீச்சர் என்ன குழந்தைய விடலையே. ஆமாத்தா, முதல் நாள் குழந்தை எப்படி இருந்தாலும் தெரியல, ஆனா அழுதிருக்க கூடாது. எங்க பாருமா, அழுதிருந்தா நாளையில இருந்து நாம அனுப்ப வேண்டாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அனுப்பலாம். அனன்யா டீச்சரம்மா, எங்க அனன்யா ஸ்கூல்ல அழலல்ல? அனன்யா ரொம்பவே குட் கேர்ளா இருந்தா. நடுவுல ரெண்டு மூணு தடவை அம்மா அம்மான்னு அவ கேட்டதுன்னு உண்மைதான், ஆனா அழவே இல்ல தெரியுமா. இதெல்லாம் சகஜம் தானே, போக போக அவங்களே சரியாயிடுவாங்க. பாய் அனன்யா. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய். சரி வரங்க, ரொம்ப நன்றி. வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாமா? டீச்சர் அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என்ன வந்துட்டோம், பிரிப்பா பிளாங்க் செக்ல கையெழுத்து போடுறீங்க? பிரிப்பா மனசை தேத்திக்கோங்க. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்க கார்த்திக். எங்களை நம்புங்க சம்பந்தி, எங்களுக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. எங்களுக்கு புரியுதுங்க, நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இல்ல இல்ல சாந்தி, உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உங்க மருமக மடியில உங்க பேரை விளையாடிக்கிட்டு இருக்கான். உங்க குடும்பத்தோட பேரை சொல்ல ஒரு குழந்தை இருக்கான். உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு தான் அந்த ஆண்டவன் எல்லா கஷ்டத்தையும் எழுதி வச்சிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி, பாட்டியாக முடியலன்னு வேதனை படுறீங்களே, அதே மாதிரி நானும் வேதனை படுறதுதான். நாங்களும் மனச கல்லாக்கிக்கிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏத்துக்க முயற்சி பண்ணிக்கிறோம். சம்பந்தி, நான் எப்பவுமே சூழ்நிலையை தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல பையனோட விருப்பத்துக்கு எதிராக பேச முடியாம தவிச்சேன். இப்போ
அதிர்ஷ்டம் கெட்ட மருமகளால தலை குனிஞ்சு நிக்கிறேன். எனக்கு எப்பவும் எந்த சுகமும் கிடைச்சதில்லை. இல்ல சம்பந்தி, இதுல நந்தினியோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கா? ஆமா ஆண்டி, நம்ம எல்லார விடவும் அக்கா தானே ரொம்பவும் வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நாமளே இப்படி வருத்தப்பட்டு உக்காந்திருந்தா அவங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்வாங்க? இந்த நேரத்துல அவங்களுக்கு எங்களோட உங்களோட நம்ம எல்லாரோட ஆறுதலும் தேவை. நான் ஒரு சரியான முட்டாள். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடலாம் நினைச்சேன், ஆனா இனிமே கூப்பிட மாட்டேன். யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட போறேன். இல்ல, என்ன சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, எல்லாரும் இதைத்தானே கேட்பாங்க. இவ்வளவு நாளா அவங்க வாயெல்லாம் ஏதோ சொல்லி அடைச்சு வச்சிருந்தேன், இனிமே எப்படி சமாளிக்கிறது? என் மருமகளுக்கு குழந்தைய பிறக்காதுன்னா அதனால என் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏதாவது தடங்கள் வந்துருச்சுன்னா? இல்ல சம்பந்தி, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்க பொண்ணு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அவளுக்கு எதுவும் நல்லா நடக்காது, எனக்கு அது தெரியும். எங்க குடும்பத்தோட மான மரியாதை போக போகுது, அவ்வளவுதான். ஏற்கனவே எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எல்லாரும் ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க. இதுல இந்த பிரச்சனை வேறையா? என் பொண்ணுக்கு கல்யாணமே வேண்டாம், நான் நிறுத்தி தொலைச்சிடுறேன். இல்ல சம்பந்தி, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சம்பந்தி. இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க சம்பந்தி, நிறுத்திடாதீங்க. அது நின்னு போச்சுன்னே வச்சுக்கங்க. நீங்களே பாருங்களேன், ரொம்ப நல்ல மாப்பிள்ள, நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப பெரிய குடும்பம்தான். அவங்களுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் என்னாலேயே நிறைவேற்ற முடியாது இல்லையா? நீங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க சம்பந்தி. உங்க பொண்ணோட வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமா ஆண்டி, நீங்க தயவு செஞ்சு மனசு தளர விடாதீங்க. இத பாருங்க, நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. நாங்க இருக்கோம்ல, நாங்க உங்க வீட்டு கல்யாணத்தை நிக்க விட மாட்டோம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல, ஆனா மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பக்கம் பாட்டி ஆக முடியலங்கிற துக்கம், அதுக்கப்புறம் பொண்ண ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, அங்க பசங்க எல்லாம் எவ்வளவு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதோ வந்தனா வந்துட்டா. அம்மா வந்துட்டா. வந்தனா, என்னம்மா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? என்ன இது? ஏதோ ரெண்டு பொருள் வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். அம்மா, அண்ணனி அக்கா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த. இல்லம்மா, ரொம்ப அழகா இருந்ததா அதான் விடாம வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நல்ல விஷயம் தானே? நிறைய குழந்தைங்க புது சூழ்நிலைக்கு போனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமாப்பா, ஆனா நம்ம அனன்யா தான் ரொம்ப சமத்தாச்சே. இதுக்காகவே உனக்கு பரிசு கிடைக்க போகுது. உனக்கு என்ன வேணும்? அதான் அனன்யாவுக்கு ஏற்கனவே நிறைய கிஃப்ட் வந்துருச்சே. வந்தனா இவளுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வாவ், இவ்ளோ ட்ரெஸ்ஸா? இனிமே பாருங்க, அவ கிளாஸ்லயே அனன்யா தான் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் கியூட்டாவும் இருக்க போறா. அம்மா, ராகுல் ரிசல்ட் எப்போ வருதுன்னு ஸ்கூல்ல ஏதாவது கேட்டு பார்க்க வேண்டியதுதானே? அப்பா, நான் கேட்டேன், ஆனா அவங்க இன்னும் டேட்டா சரியா ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத ராகுல், உன் ரிசல்ட் நிச்சயமா நல்லபடியா இருக்கும். ராகுல், நீ வேணா ஒன்று பண்ண, நீ உன்னோட கவனத்தை டைவர்ட் பண்ண. நீ ஏதாவது ஒரு நல்ல ஹாபி கிளாஸ்ல ஜாயின் பண்ண. இல்லனா இல்லனா முதல்ல ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ராகுல், உன் ரிசல்ட் நிச்சயம் நல்லபடியா இருக்கும்.
எப்படி இன்னைக்கு உனக்கு எல்லாரும் என்ன உதாரணமா சொல்றாங்களோ அதே மாதிரி நாளைக்கு ஒன்னதான் அனன்யாக்கு நாங்க உதாரணமா சொல்லுவோம். உங்க சித்தப்பா மாதிரியே இருக்கணும், சித்தப்பா மாதிரியே படிக்கணும்னு நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி சித்தப்பா மாதிரியே சாப்பிடணும். இல்ல சாப்பாடு மட்டும் வேணாம். சூர்யா என்னடா இது? நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு சரியா படல காவேரி. நந்தினிக்கு குழந்தைய பிறக்காதுன்னா அது நிச்சயமா அவளோட குறைதான். ஆனா தப்பு கிடையாது. ஆமாங்க, ஆனா இந்த கல்யாண பொறுப்புகளை முழுசா நாமளே எடுத்துக்கிட்டா சம்பந்தி அம்மாவுக்கு நந்தினி மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையும் இல்லைங்களா?